தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மன்னன் படத்தில் வர ஒரு காட்சியை டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் அவங்க வந்து ஒரு ஓவியமாக தீட்டி அதை வந்து டிக்கெட் கவுண்டருக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு சாதாரண நிகழ்வு மாதிரி தான் தெரியும், ஆனால் இது வந்து சாதாரண நிகழ்வு கிடையாது. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டு. எந்த அளவுக்கு அவர் பெரிய பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேறு நாடுகளுக்கு போய் தலைவர் பெயரை சொன்னால் கூட நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டு. தலைவரை வைத்து விளம்பரம் பண்ணுறதுக்கு எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள் வந்து தயாராக இருக்காங்க, கோடி கோடியாக கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் தலைவர் வந்து எந்த விதமான விளம்பர படங்கள்லையும் நடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவருடைய ஒரு புகைப்படங்களை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாபார நிலையத்திலேயோ அந்த வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய கஸ்டமரை அந்தளவுக்கு ஈர்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து அந்த ஈர்ப்பு சக்தி வாய்ந்த ஒருத்தர் வேணும் அப்படிங்கும்போது தலைவரோட ஃபேஸை காட்டி நிறைய பேர் வந்து அவங்களுடைய வியாபார நிறுவனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே போல் தான் இந்த டிபிவி மல்டிப்ளெக்ஸ் ஆலங்குளம் இந்த தியேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா தலைவருடைய அந்த மன்னன் படத்தில் வர காட்சியை வச்சுருக்காங்க. அவங்க வந்து டிக்கெட் கவுண்டருக்கு அது வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த காட்சி வச்சுருப்பாங்க போல். இதை பார்த்தீங்கன்னா தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே அந்த தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த திரையரங்கம் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தலைவரை மிஞ்சிற பிராண்டு வந்து இந்தியாவிலேயே கிடையாது. தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்கறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.